கோடை விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் குவிந்திருப்பதால் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் களை கட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் சுற்றுலா தலங்களில் தனி சிறப்பு பெற்றது பிச்சாவரம். பரந்து விரிந்த அழகான சதுப்பு நில காடுகளை தன்னகத்தே கொண்டுள்ள பிச்சாவரத்தில் படகு சவாரி செய்து கொண்டே சதுப்பு நில தாவரங்களை ரசித்தபடி செல்வது தனி சுகம். சுமார் 4000 ஏக்கரில் இருக்கும் காட்டின் நடுவே 4000 கால்வாய்கள், திட்டுகள், பல வகை தாவரங்கள், படப்பிடிப்பு தளம் என கோடையிலும் சுற்றுலா பயணிகளுக்கு ரம்மியமான அனுபவத்தை கொடுக்கிறது. கேரளா கர்நாடகாவில் இருந்தும் குவிந்த சுற்றுலா பயணிகள் பிச்சாவரம் அழகை கண்டு வியந்தனர். போட்டிங் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த நேச்சர் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேஸ். கண்டிப்பாக ஒரு தடவை கண்டிப்பாக வரணும் இந்த பிளேஸ்க்கு பார்க்கறதுக்கு. இட் இஸ் வெரி மெமரபிள் அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய இடம் உள்ள நாங்கள் போட்டிங் போகும்போது சுற்றி காமிச்சாங்க. அப்புறம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அதுவும் எக்ஸ்ட்ராவும் கூப்பிட்டு போனாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேம், நான் வந்து மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் பார்க்குறேன். கேரளாவில் போட் ஹவுஸ் நிறைய போயிருக்கேன், ஆனால் அதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. மேன்க்ரோவ் ஃபாரஸ்டோட ஏரியல் ரூட்ஸ்லாம் பக்கத்தில் நின்று பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோடை விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ளது. இதனால் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் குவிந்து பாதுகாப்புடன் இயற்கை அழகை ரசித்து வருகின்றனர். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே தமிழ்நாடு டூரிசமும் எங்களுக்கு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போட் ஆகட்டும் ரொம்ப சேஃபாக இருக்குது. உள்ளே சுற்றி வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ. இவங்க நமக்கு நல்லா இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டியும் வந்து வண்டி பார்க் பண்ணுறதுக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் ஈஸியாக வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க. பிச்சாவரத்தில் படகு சவாரி மட்டுமே இருப்பதாகவும், மேலும் கவரும் வகையில் நீர் விளையாட்டுகள், குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு மையம், தீம் பார்க் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களை ஏற்படுத்த வேண்டுமெனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.